السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم إذا صليتم على الميت فأخلصوا له الدعاء. رواه أبو داود. آمنا بالله صدق الله مولانا العلي الذي وصدق رسوله النبي الكريم. மையத்துகளுக்கு தொழுகை நடத்தியதற்கு பின்பு நாம் அவர்களுக்காக துவா கேட்கிறோமே, அதனுடைய பலன்கள் பற்றி நன்மைகள் பற்றி கடந்த வாரம் நாம் நினைவு கூர்ந்தோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார்கள், நீங்கள் மையத் தொழுகை நடத்தினீர்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு இதய தூய்மையோடு துவா கேளுங்கள். ஃபஹலிசு லஹு அத்துவா. ரவாஹு அபுதாவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன்றிருக்கிற காரணத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம், தொழுகை நிறைவு செய்ததற்கு பின்னாலும் கபரிலே மையத்தை நல்லடக்கம் செய்ததற்கு பின்னாலும் அவர்களுக்காக நாம் துவா கேட்கிறோம். இது போன்ற சில ஆதாரங்களையும் நாம் கடந்த வாரம் எடுத்துரைத்தோம். வீட்டிலே மையத்துகள் விழுந்துவிட்டால் எவ்வளோ சீக்கிரமாக மையத்தை எடுக்க வேண்டுமோ எடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து சொந்த பந்தங்களுடைய வருகை தாமதமாகிறது என்பதற்காக வேண்டி நாட்கணக்கிலே மையத்தை வீட்டில் தங்க வைப்பது அது நம்முடைய சரீரத்திற்கு உடன்பாடான ஒரு விஷயம் கிடையாது. கவலைப்பட்டிருப்பார்கள், வேதனைப்பட்டிருப்பார்கள், நம்முடைய தந்தையை பார்க்க வேண்டும், நம்முடைய உடன் பிறந்தாரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருப்பார்கள், ஊருக்கு வர வேண்டும் என்கிற இதய துடிப்போடு இருப்பார்கள். இருந்தபோதும் கூட நம்முடைய சரீரத்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்திருக்கிறார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை நீங்கள் சீக்கிரமாக எடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரமாக நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்களில் ஜனாசா தொழுகையும் இருப்பதாக. வீட்டிலே கன்னியா பெண் திருமணத்திற்கு தயாராகிவிட்டார் என்றால் சீக்கிரமாக திருமணம் முடித்தர வேண்டும். அதே போன்று தொழுகை நேரம் வந்துவிட்டால் எவ்வளவு சீக்கிரமாக தொழுகை நிறைவேற்ற வேண்டுமோ நிறைவேற்ற வேண்டும். மற்றும் ஜனாசா தொழுகை அதே நாம் தாமதிக்கக்கூடாது. ஒரு சஹாபி ஹஜ்ரத் தல்ஹத்தபுனு அல் பர்ரா என்கிற சஹாபியர் ரழியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள். இவருக்கு சாதாரண நோய் அல்ல, வெகு சீக்கிரத்தில் மௌத்து ஏற்பட்டு விடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இறந்து போய்விட்டார் என்றால் எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். வாஜ்ஜிலூபிகி, தாமதிக்காதீர்கள், சீக்கிரமாக மையத்தை எடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு வாசகம் சொன்னார்கள், ஃபைன்னகுலா எம்பகில் ஜீஃபத்தி முஸ்லிமின் அந்த துஹுபசபைன் அந்த அஹரானை அகலி. எந்த ஒரு முஸ்லிமினுடைய மையத்தும் வீட்டிலே தடுத்து வைக்கப்படுவது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டார். தல்ஹா பின் பர்ராவுக்கு மட்டும் அந்த அறிவிப்பை செய்யவில்லை பெருமானார் ரசூலே கரீம், பொதுவாகத்தான் சொல்கிறார். ஆனால் நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய மாவட்டங்களிலே, நம்மளுடைய தேசத்திலே இது சர்வசாதாரணமான ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலே உள்ளவர்கள் நாங்கள் எப்படியேனும் வந்து சேர்ந்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற காரணத்தினாலே நாம் மையத்தை வெகு நேரம் காக்க வைக்கிறோம். நாட்கணக்கிலே நாம் நம்முடைய வீடுகளிலே கிடைத்திருக்கிறோம். அதனால் மையத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிரமம். இதன் காரணமாக அருமை சகோதரர்களை பெரியவர்களே, அதை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை, உடம்பில் எந்த ஒரு சேதாரம் ஏற்பட்டு விடாதவாறு நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயோ அவர்களுக்கு பின்னால் உண்டான காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கவில்லை. மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய நாடுகளிலே எவ்வளவு சீக்கிரம் ஜனாசாவை எடுக்க முடியுமோ எடுத்து விடுவார், தாமதிப்பதே கிடையாது. காரணம் இது போன்ற ஹதீஸுகள் தான் காரணம். நாம் அவர்களுக்கு தஸ்லியத் ஆறுதல் சொல்ல வேண்டும், நீங்கள் துவா செய்யுங்கள். சலாத் ஜனாசா தொழுகையில் கலப்பது அது ஒரு துவா தானே, எனவே நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. சில பேர் கேள்வி கேட்பார்கள், ஜனாசா தொழுகை வெளிநாடுகளில் நடக்கிறது, அந்த தொழுகையிலே நாம் கலந்து கொள்ளலாமா என்று கேட்பார்கள். துவா தான் செய்ய முடியும்.
மைக் மூலமாக அது ஒளிபரப்பப்பட்டு மொபைல் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு நாம் அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளலாமா என்று. அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை, நாம் துவா செய்யலாம். அவ்வளவுதான். ராயிப் தனாசா சொல்வார்கள், கேரளா போன்ற மாநிலங்களிலே அது சாஃபி முதஹபு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹனஃபி முதஹபில் நிறைய ஆதாரங்களை எடுத்துரைத்து இருக்கின்றவர்கள்தான் தொழுகை நடத்த வேண்டும், இல்லாதவர்கள் துவா செய்ய வேண்டும் என்றே பணிக்கப்பட்டிருக்கிறார். எங்கிருந்தாலும் சரி துவா செய்ய வேண்டும். அவ்வளவுதான். ராயிப் ஜனாசா என்பதுக்கு ஜனாசா ஒரு பக்கம் இருக்க நாம் இங்கே தொழுகை நடத்துவது என்று. இப்படி அருமை சகோதரர், ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட சட்டங்களை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் நன்மையான ஒரு காரியம், அதிலே சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. ஒரு கீராத் ரெண்டு கீராத்த நன்மையெல்லாம் கிடைக்கிறது. நாம் ஜனாசா தொழுகையில் வெறுமனை கறந்து விட்டு வந்து விட்டோம் என்றால் ஒரு கிராத் ஒரு மலையளவு நன்மை என்றால், கடைசி வரை இருந்தோம் என்றால் இரண்டு மழை அளவு இரண்டு கீராத்த அளவுக்கு நன்மை இருக்கிறது. அதிலே நாம் அதிகம் பங்கெடுக்க வேண்டும், இருக்கின்றவர்கள் பங்கெடுக்க வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையிலே உரையிலே ஜும்மா உரையிலே நாம் எடுத்துரைத்தோம் பெண்கள் ஜனாசா. அந்த பெண்கள் ஜனாசாவை பெண்களுடைய அந்த இரத்த உறவு உடையவர்கள் மகரம்கள் தான் பார்க்க வேண்டும். பெண் ஜனாசா விழுந்து விட்டார், அவர்களை பார்ப்பது மகரம் அல்லாதவர்கள் அந்நியர்கள் ஆடவர்கள் அவர்கள் பார்க்கக்கூடாது. அது நம்முடைய மார்க்க சட்டம், ஃபிக்கு சட்டம், ஹதீஸ் கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை நாம் தெரிவித்தோம். லால்பேட்டை போன்ற ஊர்களிலே அதை மிகவும் கவனமாக கடைபிடிப்பதை நாம் கேள்விப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம். பெண்கள் ஜனாசா என்றாலே அந்தளவுக்கு அங்கே செய்தி பரவியிருக்கிறது. அடுத்தவர்கள் அந்நியர்கள் பார்க்காத அளவுக்கு என்ன செய்கிறார்கள், அடையாளம் காட்டப்படுகிறார்கள். வெளியே சந்துக்கு போன்ற பெட்டிகளிலே சில வெள்ளை துணிகள் அடையாளம் காட்டப்பட்டு பெண் ஜனாசா. எனவே அந்நியர்கள் ஆடவர்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்பதல்ல, வெளியே அமர்ந்து துவா செய்துவிட்டு செல்லலாம். குறிப்பாக அந்த உற்றார் உறவினரிடத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு செல்லலாம் என்பதற்கான அந்த அடையாளம் காட்டப்படுகிற தகவலை பெண்களே குளிப்பாட்டி பெண்களே என்ன செய்கிறார்கள், சந்துக்களே அவர்களை கிடத்தி அனுப்பி வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, ஜனாசாவை துயர்ந்து வரக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம் ஆண்கள் தான் இத்துபா செய்யலாமே தவிர ஜனாசாவை தொடர்ந்து செல்லாமே தவிர பெண்கள் தொடர்ந்து செல்வதற்குண்டான ஒரு அனுமதி கிடையாது. சில ஊர்களில் அதற்கான அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆண்கள் எப்படி ஜனாசாவை தொடர்ந்து செல்கிறார்களோ, அந்த ஊர்வலத்திலே ஜனாசா ஊர்வலத்திலே கலந்து கொள்கிறார்களோ அதே போன்று பெண்கள் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அதற்கு தக்க ஆதாரம் இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய ஊர்களில் கொஞ்ச காலம் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள், பின்பு அதை மறந்து போகிறார். நிர்பந்தம் வீட்டில் அந்த ஜனாசா அதை எடுப்பதற்கு யாருமே இல்லை. உற்றார் உறவினர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், ஓரிருவர் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யலாமே தவிர நாமே இறங்கி அதில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லவும் வேண்டும். எனவே ஆண்கள் ஜனாசா என்றால் பிரச்சனை இல்லை, ஆண்கள் ஆண்களை பார்க்க. அதே சமயத்தில் பெண்கள் ஜனாசா எனும்போது நம்முடைய கூட பிறந்த சகோதரிகள், நாம் நம்மை பெற்ற தாய், நம்முடைய பாட்டியா போன்ற அந்த பெண்மணிகளை நாம் பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதே சமயத்தில் மற்ற பெண்களாக இருந்தால் இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் வீட்டுக்கு வெளியே அமர்ந்து அவர்களுக்காக துவா செய்துவிட்டு வர வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். எனவே அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய சரிய சட்டங்கள் மிகவும் விரிவான சட்டம். இன்ஷால்லா இன்று மகரிபு தொழுகைக்கு பின்னாலே நாம் எப்போதும் போல வளமையாக திக்ர் மஜ்லிஸ் நடத்துவோம். குறிப்பாக மேராஜ் இரவு இரவாக இருக்கிறது. புனித ரஜபு மாதம் 27 இரவு பிறை பிறக்கப் போகிறது. அந்த பிறையை ஒட்டி இன்றைக்கு மேராஜ் எல்லா ஊர்களிலையுமே மேராஜ் சம்பந்தப்பட்ட அந்த சொற்பொழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே திக்ரும் மேராஜ் சொற்பொழிவும் நடைபெறும். நிறைய பேர் நம்மிடத்தில் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேட்கிறார்கள், நோன்பு வைக்கலாமா? வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதே, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதல்லவா?
எனவே நாம் வெள்ளிக்கிழமை தவிர்த்து விட்டு அடுத்தடுத்த நாட்களில் நாம் நோன்பு வைக்கலாமா அல்லது இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டுமா? இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நோன்பு என்பது, நஃபிலான நோன்பு என்பது முக்கியமான சந்தர்ப்பங்களிலே அதை நிறைவேற்றுவதில் நன்மை இருக்கிறது. திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் அல் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்கள், அதே போன்று முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 இந்த நாட்கள், இது போன்ற குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு வைப்பதற்கு உண்டான ஹதீஸ் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. நோன்பு வைப்பதாக நேர்ச்சை செய்தாலும் நோன்பு நோற்பது வாஜிபாக ஆகிவிடுகிறது. எனக்கு இன்ன காரியம், எனக்கு விசா வந்து விட்டால் நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஜோடி அமைந்து விட்டால் நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், என் பிள்ளை வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கிறான், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ், அப்படி கிடைத்து விட்டால் நான் நோன்பு நோற்கிறேன், எனக்கு பிள்ளை பாக்கியம், அந்த பிள்ளை பாக்கியம் கிடைத்து விட்டால் யா அல்லாஹ் உனக்காக நான் ஒரு நோன்பு நோற்கிறேன் என்றெல்லாம் நோன்பு நோற்பது மிகவும் மிகவும் சிறப்பான காரியம். நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே தொழுகை எப்படி மிக சிறப்பானதோ அதே போன்று நோன்பும் மிக சிறப்பான ஒரு விஷயம். இதற்கு நேர்ச்சை, இந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. ஆனால் மேராஜ் இரவிலே நோன்பு நோற்பதற்கு ஹதீஸுகளில் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள், தொழுகை என்பது ஒரு பெரிய நியமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் வழங்கப்பட்ட அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் தொழுகை. இந்த மேராஜ் இரவில் வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேமத்தை, அந்த அருள்கொடையை நமக்கு அளித்தான் என்கின்ற ஒரு நன்றிக்காக நாம் ஒரு நாள் நோன்பு நோற்பது அது நன்மைக்குரியதாக இருக்கிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிற காரணத்தினால்தான் நம் மக்கள் சில பேர் என்ன செய்கிறார்கள், இந்த இரவிலே நோன்பு நோற்கிறார்கள், அதை நாம் வரவேற்க வேண்டாம். கண்பு நோன்பு என்பது அது நன்மையான காரியம், ஆனால் ஒரு நாள் நோன்பு போதும். காரணம் முஹர்ரம் 9, 10 அந்த 2 நாட்கள் தான், 2 நாட்கள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அங்கே மக்ரூஹ் வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வருஷம் பூராவும் எந்த சந்தர்ப்பங்களையும் நாம் ஒரு நாள் நோன்பு வைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அது நம்முடைய இஷ்டத்தை பொறுத்தது. இதை நாம் நம்முடைய பெண்மணிகளுக்கு, தாய்மார்களுக்கு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்கலாமா என்கிற அந்த கேள்வி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்திருக்கிறார்கள், நீங்கள் வெள்ளிக்கிழமையாக தேடி தேடி நோன்பு வைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்போது வெள்ளி வரும் அன்றைக்கு நாம் நோன்பு நோற்போம், எப்போது வெள்ளி வரும் அன்றைக்கு நாம் நோன்பு நோற்போம் என்று வெள்ளிக்கிழமை நீங்கள் தேடி தேடி நீங்கள் நோன்பு நோற்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வெள்ளிக்கிழமை நாம் தேடவில்லை, மாறாக மேராஜ் இரவு என்பது யதார்த்தமாக வருகிறது, வெள்ளியிலே யதார்த்தமாக வருகிறது. எனவே யதார்த்தமாக வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு நோன்பு வைக்க விரும்புகின்றவர்கள், அதனுடைய பலாபலனை பெற ஆர்வம் உள்ளவர்கள் தாராளமாக என்ன செய்யலாம், நோன்பு நோற்கலாம். வெள்ளிக்கிழமை என்பதற்காக வேண்டி ஒதுக்க வேண்டிய அவசியம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த காரணம் என்னவென்று கேட்டால், நோன்பு என்பது அது ஒவ்வொரு நாளும் நோற்கலாம், வெள்ளிக்கிழமை தான் நோன்பு நோற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் முகமாகத்தான் சொன்னாரே தவிர எந்த காலம் வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோற்கக்கூடாது என்பதல்ல. எனவே விரும்பக்கூடியவர்கள் வெள்ளி நோன்பு நோற்கலாம், அதனுடைய நன்மைகள் பரக்கத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டங்களை அனுசரித்து நாம் நடந்து கொள்வதற்கு நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவனம்.